உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கல் நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கல் நண்டு இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து கல் நண்டு வந்து ஒரு கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கோம். இதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாமே சேர்த்து நான் கலந்தே வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது மாதிரி போட்டோன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் இதை நல்லா ஊறணும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகுளுத்தம் பருப்பை போட்டு தாளிச்சிக்கலாம். கூட ஒரு 20 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு சைஸ் அளவுக்கு இஞ்சியை இதே மாதிரி நல்லா நசுக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி வச்சுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ண மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டு போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதையும் நல்லா போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். ஆல்ரெடி நான் அதில் மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால இதில் கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஊற வச்ச இந்த கல் நண்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி கல் நண்டு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எல்லா நண்டையும் நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்துலேயும் ஒன்று சேர்கிற மாதிரி லைட்டாக இதை வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இதில் உப்பு கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1 to 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஸோ அதிக அளவில் தண்ணீர் சேர்க்காமல் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணீர் சேர்த்திங்க அப்படின்னா நண்டு வந்து சீக்கிரமே வேகும். அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆல்ரெடி நண்டில் வந்து நமக்கு வந்து தண்ணீர் விடும். அதனால் கொஞ்சம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு இதை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ 7 நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாசனையோட கம கமக்கும் கல் நண்டு மசாலா ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ திறந்த உடனே அப்படி ஒரு வாசனை. ஸோ நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர வந்திருக்கு நண்டோட. இப்போ கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி விழுதாக சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இப்போ இந்த மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக இதில் தண்ணீர் கலந்து இந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஸோ கல் நண்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ரிப்ரேஷன் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ இந்த தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. ஸோ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இதை வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சு. அவ்வளோதான் நம்முடைய அருமையான கல் நண்டு மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கல் நண்டு மசாலா வந்து நீங்கள் வெறும் ரசம் சாதத்தோட சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ திடீர்னு ஏற்படக்கூடிய சளி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த கல் நண்டு செஞ்சு சாப்பிடும்போது உடனே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.